வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு சமையல் பற்றின பதிவு தான். இது வந்து உருளைக்கிழங்கு குழம்பு, சுவையான உருளைக்குழம்பு. உருளைக்கிழங்கு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த குழம்பு வந்துட்டு இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே ஏற்றது. நீங்கள் டிஃபனுக்கு செஞ்சுட்டா சாதத்துக்கும் நீங்கள் லஞ்சுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 3 பேர்த்துக்கு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு, அது வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கலந்து ஒரு 200 கிராம்க்கு எடுத்திருக்கேன். பூண்டு ஒரு 10 பல் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து மசாலா வந்து வறுத்து அரைக்கணும். இது கூட என்னென்ன சேர்த்து போகிறோம் அப்படின்னா, சீரகம் 1 1/4 டீஸ்பூன், அப்புறம் குறுமிளகு 1/2 ஸ்பூன், இது கூட மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துறோம், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துறோம். இது கூட துருவி வச்சுருக்க தேங்காய் 1/5 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து வெங்காயத்தை வந்து வதக்கிக்கலாம். வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை சேர்த்தி நம்ம வதக்கிக்கலாம். இந்த குழம்பு வந்து, இந்த உருளைக்கிழங்கு குழம்பு வந்து எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா கொஞ்சம் காரமாக வச்சு கொடுத்தா அவள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாள். அதனால் அவளும் இன்றைக்கி எங்கள் கூட சமையலில் ஹெல்ப் பண்ணிக்கிட்டுருக்கா. இப்போ வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டுருக்கோம். இது வதங்கினதுக்கப்புறம் இது கூட வந்து சீரகம் குறுமிளகு ஆட் பண்ணிக்க போகிறோம். அதை சேர்த்து கொஞ்சம் வதங்கின பிறகு வந்துட்டு நம்ம மல்லிப்பொடி, மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் சேர்த்து வதக்கிட்டு தேங்காயும் சேர்த்து ஈரப்பதம் போக வதக்கி மசாலாவை ப்ரிப்பேர் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்துட்டு இது கூட நம்ம சீரகம் குறுமிளகு சேர்த்து வதக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் மல்லிப்பொடியை சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது எடுத்து வச்சுருக்கோம் மிளகாத்தூள், அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கரம் மசாலா பொடி, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை பார்த்து சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்கி வதக்கி விட்டுறலாம். மசாலாவெல்லாம் பச்சை வாசம் போக நல்லா அப்படியே திரண்டு வதங்கி வரணும். புரி வச்சுருக்கிற தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அது அதோடய ஈரப்பதம் போகிற அளவுக்கு இது கூட சேர்த்து பச்சை வாசம் இல்லாமல் நல்லா வதக்கிக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூளும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இது பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக வதங்கி வந்திருக்கு. இந்த மசாலாவுக்கு உண்டான பொருட்களை வந்து நம்ம இப்போ நல்லா ஆற வச்சுட்டு குளிர வச்சுட்டு அதுக்கப்புறமா மசாலா ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், அரைக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம வறுத்த பொருட்களை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம். இது அப்படி ஆறிட்டுருக்கட்டும். இது அரைச்சி அதுக்கப்புறம் நம்ம குழம்பு ப்ரிப்பேர் பண்ணுவோம். அது கூடவே வந்துட்டு இது ப்ரிப்பேர் ஆகிறக்குள்ளேயே நம்ம இட்லி ஊற்றி வச்சிட்டோம்னா இட்லியும் ரெடி ஆகிரும். இப்போ வந்து நம்ம வறுத்து வச்ச மசாலா தேவையான பொருட்கள் எல்லாம் வந்துட்டு ஆறிடுச்சு. அதை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டோம். இப்போ வந்து இதில் தேவையான அளவு உப்பும் தேவையான அளவு தண்ணீரும் சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்துட்டு இதை அரைச்சிடலாம். பாருங்க நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டு இப்படி தான் இருக்கும். இது இனி வந்துட்டு என்னென்னா, ஒரு வாணலி அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு போட்டு நாம் கட் பண்ணி வச்சுருக்கிறோம். இந்த வெங்காயம் தக்காளி இதை ஆட் பண்ணி வதக்கி விட்டுட்டு இந்த மசாலாவையும் உள்ளே சேர்த்து கொதிக்க வச்சிடலாம். கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த உருளைக்கிழங்கு கொஞ்சமாக 1/2 அப்படியே மசிச்சு உள்ள குழம்புல சேர்த்திட்டா குழம்பு கொதி வந்தால் குழம்பு ரெடி. இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். எண்ணெயில் எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சதும் அது கூட நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம்.
ரொம்ப கோல்டன் ப்ரௌனெல்லாம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. இது கூட வந்துட்டு ஒரு நிமிஷம் வதங்க, ஒரு 2 செகண்ட் வதங்காலே போதும். அது கூட தக்காளி ஆட் பண்ணிடலாம். கட் பண்ணி வச்சு ஒரு பெரிய தக்காளியை ஆட் பண்ணி தக்காளி சீக்கிரம் வதங்கினாலும் நம்ம 2 உப்பு சேர்த்துக்கலாம். மசாலாவிலையும் நம்ம உப்பு சேர்த்து அரைச்சிருக்கிறோம், பார்த்து சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷம் வதங்கட்டும். பாருங்கள், தக்காளி போதுமான அளவு வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறோம். பாருங்கள், இப்போ மசாலா சேர்த்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும், ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதில் வந்து நம்ம இந்த மசாலா அரைச்சி மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி வேணுமோ, வாட்டர் கன்சிஸ்டன்சி, அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்ப கெட்டியாக வேணுனாலும் கொஞ்சம் வச்சுக்கோங்க, இல்லை தண்ணி அதிகமாக வேணும்னா உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. பார்த்துட்டு உப்பு பார்த்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரட்டும், வெயிட் பண்ணுவோம். பாருங்கள் குழம்பு எப்படி அழகாக கொதிச்சு வருதுன்னு. வாவ், சூப்பராக இருக்குது. அதோடய மணமும் அப்படி தாங்க. நீங்கள் மட்டன் குழம்புலாம் வச்சா எப்படி மணம் வருமோ அந்த மாதிரி ஒரு ஸ்மெல்லுங்க. இதில் என்னென்னா, உருளைக்கிழங்கு வேக வச்சு 1-2 மசித்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்தணும். பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப பொடியாக பண்ணாமல் கொஞ்சம் பீஸ் பீஸாக பண்ணிவிட்டு கையாலேயே லைட்டாக மசிச்சு விட்டால் போதும். அதை அப்படியே குழம்புல ஆட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். இப்போ ஒரே ஒரு கொதி மட்டும் வரட்டும். ஒரு 2 நிமிஷம் விட்டிங்கனாலே வந்துட்டு அதில் அப்படியே உப்பு காரம் எல்லாம் இறங்கிடும். அதை ஆல்ரெடி வேக வச்சுருக்கோம், அதனால் நல்லா உப்பு காரம் இறங்கி குழம்பு சூப்பராக ஆகிரும். கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொத்தமல்லி இலை இருந்துச்சுன்னா கொத்தமல்லி இலை தூவி இறக்கி வச்சுருங்க. இப்போ இந்த பிட்வீன் கேப்லேயே வந்துட்டு நாங்கள் இட்லி ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ஆவி பறக்க இட்லியும் உருளைக்கிழங்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. குழம்பு ஊற்றி தொட்டு சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. நீங்களும் சமைச்சு பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இது வரைக்கும் எங்களோட சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.